எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமிக்காக சுதா நாராயணி. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது டிஎன்பிஎஸ்சி ஓகே பொறுத்த வரைக்கும் இப்போது எக்ஸாம் ஃபைண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டைம் அப்படின்றது தான் இருக்குதுன்னு சொன்னால், அந்த டயத்தில் நம்ம எந்த மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்றது படிக்கணும், எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரூப் ஃபோர்லேருந்து குரூப் ஒன் வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் எந்த ஒரு இதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிட்டி. ஓகேங்களா, இந்த மூணு இதுக்கும் சேம் வெயிட்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஜாக்ரஃபி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்னாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கெல்லாமே வெயிட்டேஜ் அப்படின்றது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டி அப்படின்றத வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வித்தின் ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்து வர்றது வந்து ஒரு 1 மந்த் இருக்குது, இல்லைனா ஒரு 20 டேஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது நினச்சா அதுக்கு எப்போ எப்படி ரிவைஸ் பண்ணுறது, எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியன் பாலிட்டியில். இப்போ ஃபஸ்ட்டு இப்போது இந்தியன் பாலிட்டியில் ப்ரியாம்பிள்ஸ் அப்படின்றது இருக்கும், முகவுரை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த முகவுரையில் எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, முகவுரை அப்படின்றத அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படி கேட்டால் இந்த இதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றத தான் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் அப்படி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் புக் அப்படின்றத எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த லட்சுமிகாந்த் புக் அப்படின்றதில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதையெல்லாமே தாண்டி என்ன பண்ணியிருப்போம், மித்ததுக்கு போயிருப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயங்கள் முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி, பின்னாடி இருக்க விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆர்டிக்கல், பார்ட்ஸ், ஷெட்யூல், இந்த இதில் எத்தனை ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அப்படின்றது இருக்குன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் எதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது எந்த பார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படி சொல்லி பார்த்தும்போது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்படின்னா அது எந்த பார்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷெட்யூல், ஷெட்யூல் அப்படி சொல்லி பார்க்கும்போது 12 ஷெட்யூல் இருக்குமா, அப்போது அந்த 12 ஷெட்யூலில் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷெட்யூல் அப்படின்றது கண்டிப்பாக கொஸ்டினாக வரப்போகுது. ஓகேங்களா, அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த 12 ஷெட்யூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போது இந்த மூணு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட இதில் இருந்து ஒரு 3 கொஷின்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டைரெக்டாக கேட்டாலும் சரி, இன்டைரக்டாக கேட்டாலும் சரி, நம்மளால் ஆன்சரை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும். அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இது எந்த வருஷத்தில் ஆரம்பித்தாங்க, டேட்டோட கேட்பாங்க. ப்ளஸ் இந்த இதில் யார் யாரெல்லாமே மெம்பராக இருந்தாங்க, முக்கியமான மெம்பர்ஸ் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங் என்ன, என்ன மினிஸ்ட்ரி பவர் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் கொஷின்ஸ் வரும். அதர் தன் தட், அதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போது அதுக்கு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு போர்ஷன் ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணால் போதும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஆர்டிக்கல் தரவாக வச்சுக்கணும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு விதமான எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்த 1லேருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் தரவாக வச்சுக்கிறது ரொம்ப ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இதை வச்சு என்ன சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள்ஸ் ஆர்டிக்கல் 1லேருந்து 51A என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது உங்களுக்கு, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா நம்ம அந்த ஆர்டிக்கல் தரவாக வச்சுருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண முடியும். அப்படின்றதுனால ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தரவாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா, ஓகே. இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படின்றது இதுலேருந்து எப்படி வரும்னு சொன்னால், ரீசெண்டாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு இது ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னால், அதை வச்சு தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எரேஸ் அவுட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி பார்க்கும்போது, இப்போது நம்ம ரைட் டு ப்ரைவசி பற்றி போன வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு. அப்போது அந்த ரைட் டு ப்ரைவசி அப்படின்றது வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு கொஷின்.
அப்போனா அதை பற்றி நம்ம தரவாக தெரிஞ்சிருந்தோம் அப்படி சொன்னால் இந்த கொஷனுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸ் அது கூட பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதான் உங்களுக்கு பாலிட்டியில் கொஷின்ஸாக வரப்போகுது. ஓகேங்களா, இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டிபிஎஸ்பி அப்படின்றத பற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த டிபிஎஸ்பியில் ஒரு மூணு பிரின்சிபல் அப்படின்றத படி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஒன்று காந்தியன் பிரின்சிபல், இன்னொன்று அப்படி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இன்னொன்று அப்படி சொல்லி பார்க்கும்போது லிபரல் பிரின்சிபல் அப்படின்றதுக்கு கீழே ஆர்டிகல்ஸ் அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. இப்போது இந்த இதில் அப்படி சொல்லி பார்க்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போது சில அமெண்ட்மெண்ட் மூலமாக சில டிபிஎஸ்பியில் சில ப்ரொவிஷன் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போது எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்னென்ன ப்ரொவிஷன் ஆட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போனா அது ரீசெண்டாக தான் ஆட் பண்ணாங்க. அப்போ அது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணாங்க, இப்படி தான் கொஷின்ஸ் வரும் தவிர அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது, ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம ஆர்டிகல் 1லேருந்து 51A வரைக்கும் தரவா வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படி சொன்னால் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட், இந்த மூணு இடத்துல எல்லா ஆர்டிகல்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா. இப்போ பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் என்ன, அப்போது பிரசிடென்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தவிர்த்து என்னதுன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்றது வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வரணும். பார்லிமெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. அந்த பார்லிமெண்ட்டை கவர் பண்ணாமல் எந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, ஒன்று லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா. இப்போது இந்த லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த லோக்சபா ராஜ்யசபா எலெக்ட் பண்ணுற மெம்பருக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஏஜ், ஓகேங்களா. இப்போது அவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. லோக்சபா எடுத்துக்கிட்டால் ஸ்பீக்கர், ஓகேங்களா, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது. அதுவே ராஜ்யசபா எடுத்துக்கிட்டால் சேர்மன், ஓகேங்களா, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது இந்த லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. லோக்சபாவில் எத்தனை மெம்பர் நாமினேட் பண்ணப்படுறாங்க, ராஜ்யசபாவில் பார்த்திங்க அப்படி சொன்னால் எத்தனை மெம்பர் நாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் அப்படின்றது வந்து மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறோம், இன்டெரக்டாக தான் நம்ம எலெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. அது எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத மாதிரி பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படி சொன்னால், இப்போ ரீசெண்டாக இப்போ பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா, ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணாங்க. அது மூலமாக என்ன பண்ணாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த சம்மந்தமாக இருக்கிற ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் அதோட பேக்ரவுண்ட் அப்படின்றத உங்களுக்கு கொஷின்ஸாக வரப்போகுது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோக்சபாவிலேருந்து அது மாதிரி சம்மந்தமாக இருக்கிற கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரலாம் அப்படின்றதான், சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது, மணி பில், ஃபினான்ஷியல் பில் அப்படின்றத நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், அந்த மணி பில் அப்படின்றது வந்து என்ன பவர் இருக்குது, அது யாரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி கொஷின்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஓகே, அது தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கப்புறம் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் அசம்பிளி, ஓகேங்களா. அதே மாதிரி கவர்னரை பற்றி பேசும்போது கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்து வைக்க முடியும், சரிங்களா. இப்போ பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற பவர் எதெல்லாமே கவர்னருக்கு இல்லை, இல்லைனா கவர்னருக்கு இருக்கிற பவர் எதெல்லாமே பிரசிடென்ட்டுக்கு இல்லை அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படி சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக சில ஸ்டேட்டில் கவர்னர் வந்து சில அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், ஓகேங்களா. அப்போ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் யாரெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது அப்படி சொல்லி பார்க்குறீங்கன்னா, இங்கே பார்லிமெண்ட் மாதிரி நம்ம ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டேட் அசம்பிளி அப்படின்றது முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. ஸ்டேட் அசம்பிளியில் சில ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், ரெண்டு விதமான ஸ்டேஜ் இருக்கும். சில ஸ்டேட்டில் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ் அப்படின்றதா இருக்கும், ஒரு அசம்பிளி, ஓகேங்களா. அப்போது அந்த அசம்பிளியில் எத்தனை மெம்பர் நாமினேட் பண்ணப்படுறாங்க, அது யாரால நாமினேட் பண்ணப்படுறாங்க, ஓகேங்களா. சில ஸ்டேட்டில் ஸ்டேட் கவுன்சில் இருக்கும், ஓகேங்களா. அப்படின்னா அந்த ஸ்டேட் கவுன்சிலில் நாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஸ் அவங்க எப்படி எந்த மெத்தட் மூலமாக நாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று அப்படி சொல்லி பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட்டில் எல்லாமே ஸ்டேட் கவுன்சில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் மேக்ஸிமமான கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, ரெண்டு விதமான பாடிஸ் அப்படின்றது இருக்குது, ஓகேங்களா. இப்போது கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது
அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த பாடிஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போது எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போதே அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன. இப்போ கான்ஸ்டியூஷனல் பாடினால் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா ஆர்டிக்கல் 324. அது ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது அதோடய ஆர்டிக்கல் 280. ஓகேங்களா? அப்போம்போது இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடி ப்ளஸ் அதோட ஆர்டிக்கல், அது மட்டும் கிடையாமல் இந்த கான்ஸ்டியூஷனல் பாடியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சேர்மன்ஸ் மெம்பர்ஸ், அப்போது அவங்களோட டெனியூர் எவ்வளோ, அவங்க எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், அவங்களுக்கு ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றது ஒரு டிஃப்ரென்ஸோடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 க்வெஷ்சன்ஸ் இல்லைனா ஒரு க்வெஷ்சன்ஸ் அது கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பண்ணுறோம், திருத்தங்கள் மேற்கொள்கிறதா என்னது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ வரைக்கும் எத்தனை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 104th அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. அப்போனா அது சம்மந்தமாக கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போது இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபாஸ்ட்டு 2 இயர்ஸாக எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ஃபாஸ்ட்டு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் 100th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது எது சம்மந்தமான, பங்களாதேஷுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருந்த பார்டர் சம்மந்தமாக இருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 101 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொன்னும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்மந்தமாக இருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட். 102 அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கேஸ்ட், அது சம்மந்தமாக இல்லை ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 103 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அவங்களுக்கு இருப்பாங்களா, அவங்களுக்கு சம்மந்தமான ரிசர்வேஷன் சம்மந்தமான இருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட். இப்போ 104 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து வைக்கணும். இப்போது ஓட்டிங் ஏஜ் அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க, ரைஸ் பண்ணாங்களா? ஓகேங்களா? அப்படின்ற போது இப்போ 21லேருந்து என்ன பண்ணாங்க, 18 குறைச்சாங்க. அப்போது அது வந்து என்னது ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். அந்த மாதிரி எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசெண்டாக என்ன கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டுருக்கு அது சம்மந்தமாக இருக்க ஆர்டிகல்ஸ் செஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பிரசிடென்ட் ரூல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அப்போனா அந்த ஆர்டிக்கல் என்ன, அப்போது ஒரு எமர்ஜென்சி பில் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது எத்தனை நாளுக்குள்ளே நம்ம பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி அந்த 3 எமர்ஜென்சிக்கும் என்ன பண்ணிக்கிட்டால் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது வந்து நம்ம ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 10th ஷெடியூலில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போது அந்த 10th ஷெடியூல் அப்படின்றது எப்போ ஆட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணாங்க, ப்ளஸ் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது எந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்ப்ளிட் அவுட் ஆனால் அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது வந்து அங்கே பாயும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக இது க்வெஷ்சன்ஸ் அப்படின்றது அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்றதா இருக்கும். இது மட்டும்தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடைசி டயத்தில் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னால் இப்படி தான் ரிவிஷன் பண்ணணும். இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாலிட்டியில் அதுக்கு சம்மந்தமாக இருக்க பேக்ரவுண்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு க்வெஷ்சனாக வரப்போகுது அப்படின்றதான். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.